श्रीमदवान्मयसुदाम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपाप्तचक्रं श्रीनव्यरङ्गयजिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं शकारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणश्च नमस्कारमाद्य ग्रन्थान् वीरद्वीषकारेः नस्तभारं शून्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयो अर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजं मुनिं परं नमस्सदसे जगन्नाथ स्वामी अड़ेनपति अधिकार சுவாமி தேசிகன் கடைசி திரையசாரத்தில் முதல்ல வேஷம் போடு, அப்புறம் அந்த போட்ட வேஷத்தை இருந்தவனா நீயே ஆயிடுவேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி இப்போ வேஷம் போட்டு பிற்காலத்தில் ஆகணுங்கிறத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு தவிர முதல்ல ஒரு சாஸ்திர வசனம், அது நம்மளுடைய சபைக்கு எவ்வளவு அன்பர்த்தமாக பொருந்துறதுங்கிறத முதல்ல பார்த்துட்டு, இது ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியங்களிலே சொல்லப்பட்டதான ஒரு பிரமாண ஸ்லோகம் எப்படி நம்ம சபைக்கு அது 100% இன் தோட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பொருந்துறது. அதை அணியன் முதல்ல கீதா சுகீதா கர்த்தவியா கிம் அந்யைஹி சாஸ்திர சங்கிரஹைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மா வினிஸ்ருதா. கீதா கங்கா ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே சதுர்ததார சம்யுக்தே புனர்ஜன்ம ந வித்யதே. எந்த சாஸ்திரத்தை நாம் பரிபூர்ணமாக தெரிஞ்சு கொண்டோம்னா, எந்த ரகசியத்தை நாம் பரிபூர்ணமாக தெரிஞ்சுட்டோம்னா, நமக்கு புனர்ஜென்மம் இல்லையோ, இனி ஒரு தரம் இடும்பைக்குழியிலே விடமாட்டோமோ, அதை ரகசியம் சொல்றேன். இதில் சதுர்ததாரம்ப நாலு க, கீதா ஒரு க, கங்கா ஒரு க, காயத்ரி ஒரு க, கோவிந்தன் சொல்றோமே பெருமான பதம் ஒரு க. இந்த நாலு கதாரம் இருக்க அதை எவன் ஒருத்தன் முழு மனசோடு அபியசிக்கிறானோ அவனுக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு. இதுதான் ரகசியங்களே சொல்லப்பட்டதான பரிபூர்ணமான ஒரு வழி. மொய்த்தவள் நினையுள் நின்று ஊன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்து மன்னே பராங்கதி கண்டு கொண்டார். பிராமணரெல்லாம் அவ்வளவு இம்சை பண்ண அந்த சத்திர பந்துக்கு கூட மோட்சம் எம்பெருமான் கொடுத்தான்னா எதனால கொடுத்தான், அவனை விட ஒரு பிரம்மஹத்தியாதி தோஷங்களை பண்ணவன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு எம்பெருமான் எப்படி மோட்சம் கொடுத்தான்னா, அந்த நாரத பகவான் அவனுக்கு கோவிந்த மந்திரத்தை மூன்று எழுத்துடைய பேரா தமிழ்ல வச்சு பார்க்காதீங்க, கோவி இந்த நாலு ஒன்றும் சம்ஸ்கிருதத்துல இந்த இந்த கூட்டெழுத்து, அதனால மூணு எழுத்து, அதனால அந்த மூன்று எழுத்துடைய பேரா கோவிந்தங்கிற
ஒரு பேரை கொண்டா கொண்டான்னு சொல்லு அப்படின்னு நாரதர் அவனுக்கு உபதேசித்தார். அதான் என்ன விளையாட்டு போக்கா அப்படியே அந்த உபதேசப்பட்டுன்னு ஏதோ முனிவர் சொல்கிறார சொல்லித்தான் பார்க்குமேனு சொன்னான். அவனுக்கு நிஜமாகவே போட்டோம். அப்படி இந்த கீதாவினுடைய 18 அத்தியாயங்களே அந்த பக்தியோகம் முடியலேன்னு நாம் கவலைப்பட்டா மாஸ்டராக கவலைப்படாதேன்னு சொல்லி நமக்கு சரணாகதி மார்க்கத்தை காமிக்கிறான். பகு சுலபமான வழி. அதனாலே கீதா கங்கை நதியிலே யவன் ஒருவன் தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டுவிட்டு சங்கல்பத்தோடு தீர்த்தா மாறுறானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம். காயத்ரியை பற்றி கேட்கவே வேண்டான். இதோ காயத்ரின்னா அது என்னமோ ரொம்ப இந்த அத்வைதிகளுடைய இதனால் அது ஒரு பெண் ரூபமாகவும் இதெல்லாம் நம்ம விஷயத்தில் இல்லை. இஷ்டாத்வீதத்தில் காய காயத்ரின்னா பகவான் அதை ஈன்னு தீர்க்கமாக சொல்கிறோம் பாருங்கோ ஹ்ரஸ்வமாக சொல்கிறாத தீர்க்கமாக சொல்கிறோமே அது ஈங்கிறது மகாலட்சுமியை குறிக்கும். அப்போது பெருமாளோடு சேர்ந்த பிராட்டி சரணாகதிக்கு மிதுனமே பிராப்தியம். பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளுக்கு தான் சரணாகதி பண்ணணும். அதனால் இந்த காயத்ரி ஒரு ஒரு பிராமணனுக்கும் முதல்ல அதுதான் உபதேசம். அதனால் அந்த முதல் உபதேசமே ரொம்ப ரகசியார்த்தமான உபதேசம். அதனால் அதை காயத்ரி கோவிந்தாய் சொல்லி சொல்லியாச்சு. இப்படி இந்த நாலு தகாரத்தினாலேயும் ரகசியங்கள் ஒன்று நிலையிலும் பரிபாலிக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் பிரஸ்துத அடிய முன்னறிஞா விஷயனே அந்த மாதிரி இந்த சபைக்கு ரொம்ப பொருந்தனதான வியாசராலே சொல்லப்பட்டதான இந்த ஸ்ரீசுத்தியை அனுபவிப்போம். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். ஏகா தேவா தேவகி புத்திரா ஏகா மந்திரா தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவாங்கிறது இந்த ஸ்லோகம். ஏகம் சாஸ்திரம் ஒன்னே ஒன்று தான் சாஸ்திரம். இதில் சாஸ்திரம் எதுன்னு விசாரம் பண்ண வந்து வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். இப்போ பரம் பரம்ங்கிற அந்த வேர்டு பரம் சொல் அதுக்கு ஒசந்தது நேர்மையானது சிரேஷ்டமானதுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த அர்த்தத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகங்களை பார்த்தா முழுமையான அர்த்தம் வராது. அந்த பரம்ங்கிறதுக்கு அதை காட்டிலும் மற்றொன்று இல்லை வேறொன்று இல்லைங்கிற அர்த்தம் தான் சுவாமி தேசியன் ராஷிகரன் முதலாளவா நம்முடைய குருவாச்சாரியார்கள் காட்ட முடியும். இப்போ வேதா பரதரம் நாஸ்தி வேதத்தை காட்டிலும் சொந்தது இல்லைன்னு வச்சுக்கூடாது. வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நதைவோ கேசவாத்பரம்னா கேசவனை காட்டிலும் வேற தெய்வமே இல்லைன்னு அர்த்தம். பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டு கொண்டு நாலு பத்தில் அழுவா சொல்லியா அந்த மாதிரி இங்கே இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவன் அப்போ அவன் சொன்னதான அந்த சாஸ்திரம் கீதா சாஸ்திரம் அதுதான் சாஸ்திரம். இப்போ அத்தனை சத்ரு வேதங்களையும் நம்மளால் அதீனம் பண்ண முடியாது. அதுவும் ஸ்ரீகளுக்கு அதிகாரம் கொடுக்கல. அதனால் இப்போ இந்த கீதையினுடைய சாராம்சத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சகல சாஸ்திரத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டதாக அர்த்தமாகும். ஏன் அப்படின்னா ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். தேவகி புத்திரனான கிருஷ்ணன் தன் திருவாக்கினாலே வெளியிட்டது இந்த கீதை. அதனால் இந்த
சாஸ்திரத்துக்கு மிஞ்சினால சாஸ்திரமே இல்லை. கீதைக்கு அப்புறம்தான் பாஞ்சராத்திர சாஸ்திரமே வருது. அதுக்கப்புறம் ஏகா தேவஹா தேவகி புத்திரஹா, தெய்வம் என்றால் கிருஷ்ணன் தான் தெய்வம், மற்றவர்களாம் தெய்வமே இல்லை. இப்போ எல்லாமே நாராயணனுடைய அவதாரங்கள் தானே. அப்போ கிருஷ்ணனை தவிர வேற தெய்வமே இல்லைன்னு சொன்னா இது எப்படி அன்பர்த்தமாகும் பொருத்தமாகும்? திருக்குறள் தேசியம் இதுக்கு ஒரு மூணு எத்திகளை ஆசிரியச்சுவா. வழுத்தூர் ஆண்டவன், ஸ்ரீகான ஆண்டவன், பத்ராயன் ஆண்டவன், அதனால்தான் முனி திரயம் ஒரு கிரகஸ்தன்கிட்ட மூன்று சன்னியாசிகளை ஆசிரியத்ததுனால அந்த சம்பிரதாயத்துக்கே முனித்ரிய சம்பிரதாயம்னு வந்தது. அது என்னோ நாகமுனி, யாமன முனி, ராமானுஜ முனி, மூணு முனி சொல்கிறாள், அதனால வரல. அது மடத்துக்கார அணுகும்போது தான், அது சரஸ்வர அணுகும்போது தான், அது முனித்ரிய சம்பிரதாயம் இதனால் வந்தது. அப்போது அவர் தன்னுடைய அந்த மூணு சன்னியாசிகளுக்கும் காலக்ஷேபம் சொல்லும்போது சொன்னாராம், தேவா தேவகி புத்திர ஏவ. இப்போ ரிசுமன் இல்லையா, மற்றவாள் இல்லையா அப்படின்னு கேட்டால், வேதம் ரெண்டே பேரை தான் எடுத்தது. ரிசுமனையும் ராமனையோ மத்ய கூர்மை இத்தனை அவதாரங்களையும் இருக்கிற பிரம்மண்யோ தேவகி புத்திரா பிரம்மண்யோ மதுசூதனா. மகாநாராயண உபனிஷத்து அதில் வர வாக்கியம்தான் இன்றைக்கி நம்ம மந்திர நுட்பத்தில் ஓம் இதி ஏக அக்ஷரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாய இதி பஞ்சாட்சராணின்னு சொல்லிருக்கோம் மந்திர நுட்பத்தில். அந்த எட்டு எழுத்து எப்படி இருந்ததுன்னு சொல்கிறது. பிரணவமான ஓங்காரம் ஒரு எழுத்து, நமஹாங்கிற அந்த மத்தியம பதம் இருக்கே அது ரெண்டு எழுத்து, ரெண்டு ஒன்று மூணு. நாராயண சப்தத்துக்கு மேலே ஆயங்கிற சதுர்த்தி விபக்தி ஏறினதுனால அது அஞ்சு எழுத்து. அப்போ அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று எட்டு அஷ்டாட்சரம் இப்படிலாம் வந்தது. சகல ரகசியங்களும் இந்த அஷ்டாட்சரத்துக்கு அந்தர்கதம். இப்போ நான்கு வேதங்களுமே இந்த அஷ்டாட்சரத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல வந்தவைகளே. ருக்யஜு சாமானி அதர்வணானி சேர்ந்து வியாசரே இருக்கிற, அதனால இந்த நான்கு வேதங்களுமே அஷ்டாட்சரத்தை சொல்ல வந்தது. இந்த அத்தனை ரகசியங்களும் அஷ்டாட்சரத்துக்குள்ளே அடக்கம். ரகசியம் ரகசியம்னு சொல்கிறாளே என்னன்னா, அஷட்கரணீயமாய் உபதேசிக்கும் நேர்த்தி எதற்குண்டோ அதுவே ரகசியமாம். அஷட்கரணீயமாய்னா ஆறாவது காது கேட்காதபடி, ஆறாவது காது இல்லை அப்படின்னா உபதேசம் பண்ணுற ஆச்சாரியனுக்கு ரெண்டு காது, அந்த உபதேசத்தை பெறுகிற சிஷ்யனுக்கு ரெண்டு காது, நாலு காது வச்சா. ஆறாவது காது கேட்கப்படாதுன்னா ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும், அவள் ரெண்டு பேர் தான் இருக்கணும், அவங்க மூணாவது தேர்ட் பர்சனுக்கு அங்கே அவசியத்தை இல்லை கூடாது. அதை தான் வேதம் சொல்லணும். அப்போ அஷட்கரணீயமாய், இது காயத்ரி மந்திரம் கூட அஷட்கரணீயமாய் தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணுற அந்த மாமா, அந்த மாமாக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தால் ஒரு தினம் சந்தியான கூட பண்ணுறதில்ல, பிள்ளைக்கு மூணு போடுற, என்ன பண்ணுறது, வாத்தியார் உள்ளே பூந்திக்கிறா பட்டுக்குள்ள. இப்போ வாத்தியார் சொல்லிக்கிட்டுமா, இங்கே ஃபோட்டோ எடுக்கணுமே, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரும் உள்ளே கொண்டுக்கிறான், வீடியோ ஃபோட்டோகிராஃபரும் உள்ளே கொண்டுக்கிறான், இதுக்கு பேர் காயத்ரி, அது பிரம்ம உபதேசம்னு பேர், அது பிரம்மத்தை உபதேசிக்கிறது காயத்ரியினால். ஆனால் இப்போ அந்த இந்த புத்தகம் இங்கே ஏகா தேவகி புத்திர ஏவகாரம் இருக்கிறதுனால தேவகி புத்திரன் மட்டும்தான் பரதெய்வம், மற்றவைகள் தெய்வமே அல்ல. ஏகா மந்திர தஸ்ய நாமானி யானி கர்மாபி,
இப்போ நாமதேவங்களை உச்சரிக்கும்படியாகவும் இருக்கணும், அது கர்மாக்கி கர்மத்தையும் நம்மளை தூண்டணும். இந்த மந்திரம் நாம புமான்கள் எப்படி ஜபம் பண்றோமோ அந்த மாதிரி ஸ்திரீகளும் பண்ணக்கூட யோகிதம் என்று சரம ஸ்லோகம். கீதையுடைய சரம ஸ்லோகத்துக்கு சாதுர்வர்ணியாளுக்கும் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு, சர்வாதிகாரம் உள்ளதான ஒரு இது. ஆனா அதை காட்டிலும் பரம ரகசியம் எதுவும் இல்லை. அதான் ஏகா மந்திர தஸ்ய நாமானி யானி கர்மாதி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. எம்பெருமான் திருவடியே சாஸ்வதமான நித்திய கைங்கரியம் நமக்கு கிடைக்கணும், எம்பெருமானுடைய சேவை நமக்கு பிராப்தமாகணும். சேவைன்னா அந்த இடத்துல ரெண்டு மீனிங், எம்பெருமானை சாட்சா நம்ம கண்ணுனால நேருக்கு நேராக பார்க்கறதுங்கிறது அது சேவை. சுவாமி சேவை சரி சார், நீ பெருமாள் சேவை பிராப்தமாச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி சேவைன்னா நம் கண்ணாலே நேருக்கு நேர் பார்ப்பதுன்னு ஒன்று. சேவைன்னு சொன்னால் அது புறத்தி அறிந்து கைங்கரியம் பண்ணுறதுன்னு அடையிறதுக்கு தான் ஒரு பணியாக சொன்னேன். ஒன்று கூட்டிய சாமி இன்னைக்கு தான் எங்கள் அரசு சேவை பண்ணணும். அது மாதிரி இங்கே அது இல்லை, தேவசிய சேவான்னு சொல்லுங்க. இந்த ஸ்லோகமானது எப்படி நம்ம சபைக்கு போட்டுருக்குன்னு பார்க்கலாம். இது கிருஷ்ண சபான்னு பேர். அப்போ ஏகா தேவஹா தேவகி புத்திர ஏவ, தேவகி புத்திரனான கிருஷ்ணன் மட்டும்தான் தெய்வம், அதுதான் நம்ம சபையினுடைய கிருஷ்ண. அந்த தேவஸ்ய சேவா, அந்த சேவை தான் சபாதகமாக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதையிலேயே ரொம்ப சாரமானது இது, மாம் ஏகம் சரணம், என்னை ஒருவனையே சரணாக பற்று. அது நம்ம பில்டிங்கே சரணாக பற்றுங்கிறதான அந்த சரணாகதி. சரி, இதெல்லாம் இருக்கும், அது எந்த ரோட்ல இருக்குன்னா யார் நிற்குமார் யஹா அக்னி மார்கேன. அப்போ அச்சிராதிகத்தின்னு சொல்கிற மாதிரி இருக்கும், முதல்ல அக்னியை தான் பிரவேசிச்சுனாங்க போகும். அப்போ அச்சிஸ் மார்க்குன்னு சொல்லுவோம். இது பன்னெண்டு இதை தண்ணி பிரஜா நிதியில அம்மானவன் கடற்பருஷமாய் அப்புறம் வந்தவர்கள் உள்ள மாமணி மண்டபத்து அந்த வில்வேரி பத்து அப்படின்னு அந்த வைக்கின்றது. அப்போ அச்சிராதிகத்தில நமக்கு முதல் முதல்ல எது அச்சிஸ் அந்த அக்னி தான் வழிகாட்டுறான். இப்போ கிருஷ்ண சபால இந்த மாதிரி நாம பாராயணம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய அந்த ஜெயந்தி உற்சவத்தை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம். அது இருக்கிற இடமும் சரணாகதியில, அந்த சரணாகதி பண்ணிட்டுவா போற வழியோ அச்சிராதி மார்க்கமான யாகினி மார்க்கம். அதனால இது எவ்வளவு அன்பர்த்தமா நம்ம சபைக்கு இந்த ஸ்லோகம் பொருந்தது. ஒரே சாஸ்திரம் கீதை, ஒரே தெய்வம் கிருஷ்ணன், ஒரே ரகசியம் அவன் சொல் அவன் வாயினாலே வெளிப்படுத்தினது. அதனால இந்த மூணு இடத்துல அன்பர்த்தமா இருக்கு. அதை தவிர அந்த சரம ஸ்லோகத்துன்னு சொல்றோமே ரொம்ப பவித்திரமான ரகசியம், அதில சரணாகதி சொல்லப்படுறது அதுதான் நம்ம பில்டிங் பேரு. அந்த சரணாகதி பண்ண போற மார்க்கம் இருக்கே அது அச்சிஸ் கதி, அந்த அச்சிராதி மார்க்கத்தை தான் அந்த நூறு பேராகவும் நமக்கு இருக்கு. இதை காட்டிலும் ஒரு அன்பத்தமான இது வேணுமானது நீங்களே யோசிப்பாங்க. பகவான் கிருஷ்ணன் நான்காவது கீதையின் நான்காவது அத்தியாயத்திலே ஐந்து ஸ்லோகங்களாலே தன்னுடைய அவதார ரகசியத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான். இந்த கீதார்த்த சங்கிரகம்னு ஆள வந்தார், அந்த கீதையினுடைய ஒரு சுருக்கத்தை சொன்னார். அதில் இந்த நாலாம் அத்தியாயம் இந்த சரஸ்வதிக்கு ஒரே ஒரு ஸ்லோகம்,
prasangat svabhava uktihi karmanah akarmata asya bhedah cha jnanasya mahatmyam chaturtha adhyaye uchyate. Adi akarmata asya bhedah cha. Karma, karma, vahuma, karma, vikarma, vahuma, vikarma, karma, vahuma, vichuti, chuti, 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 chuti. அது ஞானத்தினுடைய ஒரு மகாத்மியத்தை சொல்றது. ஞானத்தினுடைய மகாத்மியத்தை சொன்னாதான் அந்த லட்சியம் தெரியும். ஏதோ ரோட்ல போற ஒருத்தன் ஒருத்தன் நீ சுத்தியமா நான் சுத்தியமான்னு கேட்டு போறானே அந்த லட்சியம் தெரியவில்லை. சுவாமி தேசிகன் இந்த கீதைக்கு தன்னுடைய இதுல இருக்கும்போது அவதாரி இருக்கிறார். பகவானுடைய அவதாரம் இந்திரஜாலம் போல் இல்லாமல் சத்தியம் என்றும் அவதீர்ணனான பகவான் ஜீவாத்மாக்களான நம்மை போலன்னி சங்குஜித ஞானவான் அல்லாமல் சர்வஜன் என்னும் அவனுடைய அவதாரம் திவ்ய மங்கள விக்கிரகம் பாஞ்ச பௌதிகமன்றிக்கே சுத்த சுத்தமயமான அப்ராகிருதம் என்றும் அவருடைய பிறப்பு நம்மை போலே புண்ணிய பாப ரூப கர்ம ஜென்மமின்றிக்கே கேவலம் ஸ்வைச்சா மாத்திரம் என்றும் அவருடைய அவதார காலம் கர்மாதிகமன்றிக்கே உலகத்தில் எப்பொழுதெல்லாம் தர்மக்லாபி அதர்ம அபியுத்தானம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்றும் அவருடைய ஜென்ம பலம் சுகதுக்காதி அனுபவம் அன்றிக்கே சாது சம்ரக்ஷணமும் துஷ்ட நிகிரகமும் தர்மஸ்தாபனம் என்றும் இப்படிப்பட்ட பகவத் ஜென்மாதிகள் சுரூபத்தாலும் விசேஷணத்தாலும் திரவியத்தாலும் காரணத்தாலும் காலத்தாலும் பிரயோஜனத்தாலும் உத்கிருஷ்டதமம் என்கிறார். இது கீதார்த்த சங்கிரகத்துக்கு சுவாமி பண்ணதான மணிப்பிரவாள. அதுல இந்த கீதையுடைய நாலாவது அத்தியாயம் அவன் ரொம்ப விஷதமா கீதையினுடைய அர்த்தத்தெல்லாம் சேர அத்தனை சுருக்கி இந்த இதை ஒண்ண மட்டும் ஒரு நாலு வரி பார்த்துமே அத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கீதையினுடைய குரு சாராம்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நான்காவது அத்தியாயம் முழுக்க முழுக்க ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்பாதமாக அதாவது கிருஷ்ணனுக்கும் எம்பெருமான் கண்ணனுக்கும் இடையில் நடந்ததான ஒரு உரையாடலாக அமைகிறது. பகவான் சொல்றான், சர்வலோகங்களையும் உஜ்ஜீவனம் பண்றதுக்காக இந்த மன்வந்தரத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த கர்மயோகம் என்னாலே ஏ அர்ஜுனா உபதேசிக்கப்பட்டது. இப்போ அதைத்தான் நான் உனக்கு சொல்ல போறேன், கவனமாக்கு வேணும்னா. உடனே அர்ஜுன சீச்சம், ஏ அம்மாஜி நானும் நீனும் ஒரே வயசு ஒரே காலத்தில் இருந்த நீ என்னமோ ஆதிகால கல்பா ஆரம்பத்தில் உபதிசிச்சுடைய ஏண்டா உள்ளவத்துக்கு என்னோட வேற ஆளுகள் இல்லையா உனக்கு, அதுவும் இங்கே போர்க்களத்தில் வந்துதான் சொல்லணுமா? உன்னை யுத்தம் பண்ண தூண்டுறதுக்காக இதை நான் சொல்லவில்லை. இந்த கர்மயோகத்தை இப்போ முத முதல்ல உனக்கு மட்டும் உபதேசிக்கல, எத்தனையோ மகான்கள் இந்த உபதேசத்தை அடைஞ்சிருக்கா. இந்த சம்சாரங்கிறதான சாகரத்தை கடக்கிறதுக்கு இது அத்தியந்த ரகசியம். இந்த என்னுடைய அவதார ரகசியத்தை உனக்கு சொல்றேன், நீ கேட்டு உஜ்ஜீவன் நிலையில். அப்போ முத முதல்ல இந்த கர்மயோகத்தை நான் பிரஜாபதிக்கு உபதேசித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த உபதேச கிரமத்தை ஆரம்பிக்கலாம். நான் முதலில் பிரஜாபதிக்கு உபதேசித்தேன்னு ஒன்னே நிறுத்துக்கிட்டா நானும் நீயும் சமகாலத்தவா. 28 சதுர்யுகத்துக்கு முன்னால கல்ப ஆரம்பம்தான், என்ன அஷ்டாவிம்சதி கழிவுக்கே தானே நம்ம சங்கல்பமே பண்ணிக்கிறோம். அப்போ 28 யுகங்களுக்கு முன்னால நீ முத முதல்ல இவ்வளோ ஆரம்பத்தும் போது நான் பிரம்மாவுக்கு உபதேசிக்கேன்னு சொல்றீங்க,
நீ நானும் சமகாலத்தில் நீ எப்படா உபதேசிக்க முடியும் அப்படின்னா பகவான் கேட்டான், உனக்கு ஒரு மனுஷனுக்கு பல ஜென்மங்கள் உண்டுங்கிறத நீ நம்புறியா அப்படின்னு கேட்டான். நம்புறேன், ஏன்னா இது புராணங்கள்லாம் சூழ்ந்து பெரியவாளும் அது ஒத்துக்கிட்டுருக்கா, அது மாதிரி பிரமாணங்களும் இருக்குதுன்னா. சரி, அப்படி முன்ஜென்மங்களுடைய நினைவு உனக்கு இருக்கா இல்லையா? சத்தியமாக எனக்கு இல்லை. அவன் சொல்கிறான், எனக்கு கிடையாது. அப்போ உனக்கு இல்லைங்கிறதுனால எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்டேன். நான் அப்படி சொல்லவே வரல. மகான்களுக்கு உண்டு, இந்த ஜடபரதர் மாதிரி இருக்கிற மகான்களுக்கு உண்டுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உனக்கு நிச்சயம் உண்டு, ஏன்னா நீ பரபரமுங்கிறத நான் நல்லா தெரிஞ்சு விட்டேன். நீ ஜடபரதர் போன்ற மகான்களுக்கெல்லாம் மகான் நீ. பிறப்பே அற்ற கௌட விஷ்ணு சேனாதிகளுக்கும் தலைவன் நீ. அதனால் உன்னுடைய அறிவிலேயோ உனக்கு இது தெரியாதுங்கிறதுலேயோ நீ உபதேசிக்க திருக்க மாட்டாய்ங்கிற ஒரு அவநம்பிக்கையினாலோ இதை சொல்லலை. அடியன் கேட்கறதுக்கு உள்ள அர்த்தமே வேற இருக்குன்னு அதை சொல்லலை, என்னன்னு சொல்லலை. அப்போ கேட்டான், சரி அப்போ எனக்கு என்னால் முடியும், நான் சர்வஜன்னு ஒத்துக்கிறேன், எனக்கு பூர்வ ஜென்மம் 28 யுகத்துக்கு முன்னால் கல்பகோவில் ஆரம்பத்தில் என்னால் இதுவும் அதையும் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேட்டீங்கன்னு கேட்குறான். மற்றவர்களுடைய பிறப்பை அறுப்பவனான நீ ஏன் பிறச்சு? அதுதான் சம்சாரத்தை நமக்கு அறுக்கிறவன் யாரு? அவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமா நம்மள மாதிரி ஏன் ஒரு தாய் கர்ப்பத்திலே வந்து பிறக்கிறான்? அதுக்கு என்ன காரணம் அதை சொல்லணும்னா, நான் மற்ற ஜீவாத்மாக்களை மாதிரி கர்மவசியத்தினாலே பிறக்கலை, நான் இச்சா மாத்திரத்திலே பிறக்கிறேன்னா. அப்போ பிறப்புங்கிறது கொஞ்சம் விஷயம், அது நீச்ச பாவம் தானே. அது நாங்கள் எங்கள் கர்மா அதை அனுபவிக்கணும், அந்த பாபத்தை கழிக்கணும், அதுக்காக நாங்கள் ஜென்மம் எடுக்கிறோம். இந்த பாபத்தை கழிக்கிறேன்னு நினைச்சுன்னு மேலும் 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 பாபம் பண்ணி பண்ணி இன்னும் மூட்டை சேர்த்துக்கிறமே தவிர குறைச்சபாடு இல்லை. இது எங்களுடைய நிலைமை. உனக்கோ கர்மாவே கிடையாது. கர்மா இல்லாத நீ எங்களை மாதிரி புறப்படணும்னு ஏண்டா ஆசைப்படுறேன்னு அது சொல்றான். நீ எப்போ பிறக்கிற, ஏன் பிறக்கிற அப்படின்னு கேட்கணும். நீ எப்போ பிறக்கிற, ஏன் பிறக்கிற? இது பரம ரகசியம். நீ என்னுடைய பரமசுகுத்தா இருக்கிறதுனாலேயும் என்னிடம் சிஷ்யத்தேவ சுவாமி நான் தான் பிரதமன்னு என்கிட்ட நீ சரணாகதி பண்ணின்றதுனாலேயும் உன்னை சிஷ்யனாக ஏற்றுங்க, என்னுடைய அவதார ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு பகவான் இந்த 4வது அத்தியாயம் கீதையை உபதேசிக்கிறான். இப்போ இந்த அவதார ரகசியத்தில் ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்டை நாம் தெரிஞ்சுக்கணும். அது பகவானுடைய அவதாரம் நம்மை போல் கர்மத்தினால் ஏற்பட்டவன். நாம் கர்மம் பண்ணோம், அதனாலே நமக்கு சரீரம் வந்தது, ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே பிறந்தோம். ஆனால் பகவானுக்கு கர்மமே இல்லைன்னா அவனுக்கு பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே பொருந்தான்னா இச்சா மாத்திரைதான். அவன் தன்னுடையதான ஒரு விருப்பத்திற்காக தன் சங்கல்பத்தினாலே அவன் பிறக்கிறான். இப்போ நம்மளுடைய சரீரத்தை போலே பிராகிருத சம்பந்தம் உள்ளதான சத்வம் ரஜஸ் தமஸ் மிஸ்ரிதமான சரீரம் அல்ல எம்பெருமான் சரீரம். அது சாட்சாத் சுத்த சத்வமயமானது திவ்ய மங்கள விக்கிரகம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒன்று மாதிரி என்னது திரிகுண சம்பந்தம் இல்லாதது சுத்த சத்துவமயமானது. நீ நான் இப்போ போட மாட்டேன், 150 வருஷம் கழிச்சு போடுறேன்னு ஒன்னாலும் உன் பிறப்பை தள்ளி போட முடியாது.
உன்னுடைய இறப்பை உன்னால் தள்ளி போட முடியாது. மாயனாம் அது என்ன அதீனம். ஏன்னா நீ கர்மவசியனாக இருக்கிறதுனாலே கர்மா ஒன்றை பீடிக்கும். அந்த கர்மம் என்னை பீடிக்க முடியாது. அதனாலே எனக்கு அந்த நிர்பந்தம் இல்லை.